ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். மாணவர்களுக்கு வந்து முக்கியமான அப்டேட். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் சம்திங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு வந்தேன். டென்த்துக்கும் சரி, லெவன்த்துக்கும் சரி, டுவெல்த்துக்கும் சரி, மூணு மாணவர்கள் அதாவது மூன்று வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து எல்லா கொஷின் பேப்பரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சம்திங் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த மாணவர்கள் எக்ஸாம் இருக்கா, பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாமு. மாணவர்கள் வந்து எல்லோரும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் வந்து தமிழை நல்ல முறையில் வந்து எழுதுங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தமிழானது வந்து இங்கிலீஷ் வந்து தமிழ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு, இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருக்கும். லெவன்த்து மாணவர்களுக்கு தமிழ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. லெவன்த்து மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து பப்ளிக் எழுதலை, ஃபஸ்ட்டு முறையாக வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் எக்ஸாம் எழுதுகிறாங்க பப்ளிக் எக்ஸாமு. எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த சிலபஸ் அண்ட் சம்திங் இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த பிடிஏ கொஷின் பேப்பர் அண்ட் மெட்டீரியல்ஸ் கைடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து அதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணி பாருங்கள், ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உக்காஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டோடனே வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தவுடனே அப்படி பார்த்து இதுக்கு இது ஆன்சர் இதுக்கு அது ஆன்சர் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து நார்மலாக போய் டக்கு டக்குன்னு இந்த இந்த கொஷனுக்கு உள்ள டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஷனுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஒன்று ஒதுக்குனீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பொறுமையாக கூட நீங்கள் வந்து வெளியே வரலாம், ஓகேவா? ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தர் எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுட்டு கடைசியாக எழுதுறவங்களும் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கான டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படித்ததுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் மேலும் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேப்பரை ஃபில் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் ஆனது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பிடிச்ச அப்டேட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி